கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 63 நாயன்மார்களினுடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற பெரிய புராணத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே பெரிய புராணத்தின் கதாநாயகனான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருமண விழாவிலே பல விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் பல பல இடங்களிலே பல பல உதவிகளை பலவாறு வகுத்து சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக திருமண நாள், சுந்தரருடைய திருமண நாளை கற்பனை செய்து பார்க்கின்ற போது அங்கே திருமணத்துக்கு முதல் நாளே மங்கள இசை மங்கள ஓசைகளெல்லாம் முழங்க மாப்பிள்ளைக்கு புத்தாடையெல்லாம் அணிவித்து அங்கே குறிப்பாக வேத விதிப்படி வேத முறைக்கு வலுவாமல் திருமணத்துக்கு சடங்குகள் அங்கே ஆரம்பித்து மேற்கொள்ளப்படுகின்றன. சுந்தரர் மாலை அணிந்து அவருடைய வரவை பார்ப்பதற்காக அழகாகச் சொல்லப்படுகின்றது, நேரத்தோடு சூரியன் உதிக்கிறார். சுந்தரனுடைய அழகை பார்க்க நேரத்தோடு சூரியன் வந்துவிட்டார். சிவபெருமான் ஒரு சந்தர்ப்பத்திலே கண்ணாடியிலே தோன்றி இவ்வாறான உருவம் தேவையென உருவகித்திருக்கின்ற போது அதுதான் சிவபெருமானாக தோன்றியது என்கின்ற, அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாராக தோற்றம் பெற்றது என்கின்ற ஒரு மரபும் காணப்படுகின்றது. சோதிடர்கள் முகூர்த்த வேளையிலே குளியல் நேரத்தை முன்பே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அங்கே குளியல் இடம் பெறுகின்றது. இரத்தின பூமாலை சகிதம் மங்கள குளியலை நோக்கி வருகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். வாசனை தைலங்கள் தேய்க்கப்படுகின்றது. இன்றிருக்கின்ற வாசனை திருவியங்கள் அன்றும் இருந்திருக்கின்றன போலும். பொன் ஆசனத்திலே இருத்தி நீராட்டப்படுகின்றது. குறிப்பாக பூத்தாடையுடன் புதுப்பொலிவுடன் காணப்படுகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை வணங்கி திருநீறு பூசி தம்மை வளர்த்த மன்னனையும் அவர் புடைசூழ குதிரைகள் மீது ஏறி சுந்தரர் புறப்படுகின்றார். எங்கே என்றால் புத்தூருக்கு. இந்த இடத்திலே ஈழத்திலும் யாழ்ப்பாணத்திலும் ஒரு புத்தூர் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அதேபோல குறிப்பாக இந்தியாவை ஒத்ததாக திருநெல்வேலி என்றும் இங்கும் ஓரிடம் இருக்கின்றது. அமெரிக்கா ஏனைய வெளிநாடுகளில் இருப்பது போல வெலிங்டன் சந்தி என்றும் ஓரிடம் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் களபூமி என்கின்ற ஒரு இடமும் இங்கே இருக்கின்றது. இப்படி பல பல இடங்கள் மேலை நாடுகளை ஒட்டியதாக எங்களுடைய மண் தனக்கென சேர்த்து வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே குதிரையை விட்டு இறங்கி திருமண பீடத்திலே அமர்ந்திருக்கிறார் எங்களுடைய சுந்தரமூர்த்தி நாயனார். கயிலையிலே இவர் மீது காதல் கொண்ட சிவபெருமான் குறிப்பாக இவரை தடுத்தாட்கொள்ள முற்பட்டு கிழவர் வேடத்திலே தான் வந்திருக்கிறார். அந்த வேடத்தினை இப்பொழுது ஞாபகப்படுத்துகின்ற போது விபூதி பூசி பூரண சந்திரனாக வெண்ணரை தலைமுடியுடன் நெறைச்ச தலைமுடியுடன் காதிலே கண்டிகை உருத்திராக்கமணிந்து சிவவேடம் தாங்கிய நிலையிலே இடையிலே கோவணத்துடனும் கையில் குடையுடனும் கிழவர் தண்டியடியில் திருமண பந்தலை நெருங்குகிறார். ஆகவே என்ன நிலையிலே எவ்வாறான வடிவத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்திருக்கின்றார் என்பதை நான் முன்னே குறிப்பிட்டிருந்தேன். சிவபெருமான் கிளப்பிராமணராக வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே குறிப்பாக அவையை பார்த்து சொல்லுகிறார், தங்கள் வரவு நல்வரவாக என்றவுடன் சுந்தரரை பார்த்து சுந்தரர் சொல்லுகிறார், குறிப்பாக கிளப்பிராமணரை பார்த்து தங்கள் வரவு நல்வரவு ஆகட்டும் என்று அடுத்த அடி கடுப்பு வரக்கூடியதாக சொல்லுகிறார் எங்களுடைய சுந்தரர். முன்பு உமக்கும் எனக்கும் ஓர் வழக்கு உண்டு, நீரமக்கு அடிமை என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலேதான் அங்கே பிரச்சனைகள் ஆரம்பமாகி இறுதியாக இறைவன் என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். அந்த வகையிலே
குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரண மக்கள் ரயில் பெட்டி போன்றவர்கள் என்று சொல்லலாம். அப்பெட்டி எவ்வளவு அழகுடனும் பளபளப்புடன் இருந்தாலும் தாமாக இயங்காது, தாமாக செல்லாது. இன்ஜின் தேவை. ஆகவே தொண்டர்களுக்கு தொண்டர்களெல்லாம் இன்ஜின் போன்றவர்கள். இந்த இடத்திலே தொண்டர்கள்தான் எங்களை இறைவனிடம் சேர்ப்பிப்பவர்களாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே ராமகிருஷ்ணர் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், உண்டால் அம்மா இவ்வுலகம் அழிதலும் இளையவராகலும் இனிதென தடியர் உண்டலும் இவரே முனியர் என்று அழகாக சொல்லுகின்றார். திருக்கூட்டத்தினுடைய சிறப்பினை சொல்லுகின்ற போது அறந்தை தீர்க்கும் அடியவர் அகில காரணர்தான் பணிவார்கள். ஆகவே பணிவு என்பது தொண்டர்களிடம் என்றும் இருக்கும் என்று சொல்லுகின்றார். தாம் அகில லோகமும் அளவிற்கு உரியவர். கைத்தலும் தொண்டு செய் கடம்பாட்டனர் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் என்று அழகாக சொல்லுகின்றார். இதனை விட தொண்டு செய்பவர்களுக்கு இருக்கின்ற அடிப்படை பண்புகள் அல்லது இயல்புகளாக நாங்கள் பார்க்கின்ற போது தற்காப்புணர்ச்சி, திருவடி வரவாமை, திருவடி மறவாமை போன்றனவும் துன்பம் தீர்த்தல் போன்றவை தங்களுடைய இயல்பான குணங்களாக தமக்கென இவர்கள் இணைத்து வைத்திருக்கிறார்கள். உடல் தொன்று என்பது இன்றியமையாததாக காணப்படுகின்றது. தொற்று நோய்கள் எங்களை வந்து சேர்ந்துவிடும் என நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தொற்று நோயான தொழுநோயை தீர்ப்பதற்காக எங்களுடைய நாயன்மார்கள் துணிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அறந்தை தீர்க்கும் அடியவர் யார் என்றால் அறந்தை என்று சொல்லுகின்ற போது துன்பம் தன்னுடைய துன்பம், அதாவது தம் கண்ணும் துன்பத்தை காணலாம் அதை தீர்க்காமல் நகரமாட்டார்கள். அதாவது பிறருக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது அதை தங்களுடைய துன்பம் போல அதை கண்டு அதை அனுபவித்து அதை தீர்க்காமல் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டார்கள் நாயன்மார்கள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே பெரிய புராணத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் எவ்வளவோ தூரம் அடுக்கி கொண்டு செல்லலாம். அந்த வகையிலே குறிப்பாக சாதாரண மக்கள் இறைவனை அடைவதற்காக தொண்டு செய்தல், திருமைந்தளத்தை ஓதுதல், இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பணி. தியானத்தில் முன்னே இறைவனை காணுதல் போன்றவை சிறந்த பண்புகளாக எங்களுடைய பெரிய புராணம் எடுத்து காட்டுகின்றது. அப்பர் சேக்கல சம்பந்தர் போன்றோர் சமணம் பௌத்தத்தை நன்கு கற்றிருக்கிறார்கள். சமணம் சில விடயங்களை, நல்ல விடயங்களை செய்வதற்கு பரிசளித்திருக்கின்றது. நாங்கள் ஒன்றை தொடர்ந்து எதிரியாக பார்க்கக்கூடாது. சமணத்தையும் பௌத்தத்தையும் முழுமையாக நாங்கள் எதிரியாக பார்க்க முடியாது. உண்மையிலே சமணம் பௌத்தம் தமிழரின் அடிப்படை கொள்கை தத்துவத்தை மாற்ற முற்பட்டதே அவர்களுடைய தவறு. அதே நேரத்திலே சமண மிகுதியை கண்டித்திருக்கிறார்கள், அந்த விடயங்களை கண்டித்திருக்கிறார்கள். அரசியல் செல்வாக்கிருந்து சமணர் சைவத்தை துன்புறுத்தி இருக்கிறார்கள். அவ்வாறான தவறுகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அப்பர் அகச்சமயம் புகுந்தார், சமயத்தில் படிவாழவில்லை, அரசியல் அதிகார வேட்கை அதிகரித்தது, உடனே வெளியேறியிருந்தார். சமணர்களுடன் இருந்து அவர்களுடைய மதத்தையும் பின்பற்றி சைவத்திலிருந்து அந்த மதத்தையும் பின்பற்றியதால் தான் அவருக்கு இரண்டு விடயங்களையும் ஒப்பு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இங்கிருந்து வெளிநாடு சென்று விட்டு வந்தால்தான் எங்களுடைய காலநிலையினுடைய உன்னதம் அங்கே இருக்கின்ற காலநிலைக்கிடையிலான வேறுபாட்டை நாங்கள் உணரலாம் என்பதை பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.